ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் இகேவைசி பற்றின ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு இதுதான். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் விவசாயிகளுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சூப்பரான திட்டம்னே வந்து சொல்லலாம். 2019 முதல் இப்போ வரைக்கும் அந்த ஸ்கீம் தொடர்ந்து செயல்பட்டு தான் வராங்க. அதாவது 4 மாதத்துக்கு ரூபாய் 2000 வருஷத்துக்கு 6000 ரூபாய் வரைக்கும் அந்தந்த விவசாயியுடைய பேங்க் புக்கு டைரெக்டாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 11 தவணை வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 11வது தவணை வந்து 38.24 லட்சம் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தா டைரெக்டாக அவனுடைய வங்கி கணக்கே வந்து செலுத்தியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அதாவது இது வரைக்கும் வந்து 11வது தவணை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10வது தவணை அப்போயும் வந்து இகேவைசி வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது உங்கள் பிஎம் கிசான் அக்கௌண்ட்டில் ஆதார் வந்து லிங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போயும் நிறைய பேர் வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் 11வது தவணைக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் பாதி பேர் வந்து முடிச்சிட்டிங்க, இன்னும் பாதி பேர் வந்து லிங்க் பண்ணாதிருக்கீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இகேவைசி வந்து லிங்க் பண்ணாதவங்களுக்கு 11வது தவணையிலே நிறைய பேருக்கு வந்து அமௌண்ட் வந்து வரலன்ற மாதிரி நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இகேவைசி பண்ணாதவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்திருக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கு 11வது தவணை கண்டிப்பாக வந்திருக்காது. ஓகே, இது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கு 12வது தவணை வந்து பார்த்தா இந்த மாதம் இல்லை செப்டம்பர் மாதம் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கான 12வது தவணை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்படி உங்களுக்கு 12வது தவணை வரனா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிஎம் கிசான் அக்கௌண்ட்டில் இகேவைசி அப்டேட் பண்ணி தான் ஆகணும், மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த தடவை நீங்கள் மிஸ் பண்ணினா அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா அதுக்கப்புறம் அப்டேட்டே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 11வது தவணை வரலாறு பிரச்சனை இல்லை, இந்த வருஷம் நீங்கள் திரும்பவும் இகேவைசி அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு 12வது தவணை உங்களுக்கு அமௌண்ட் வந்துடுற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய பிஎம் கிசான் அக்கௌண்ட்டில் இகேவைசி அப்டேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் இகேவைசி பொறுத்துக்கும் 2 மாதத்தில் அப்டேட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தா ஓடிபி பேஸில் யூஸ் பண்ணி நீங்களே உங்களுடைய ஆன்லைன் மூலமாக நீங்களே வந்து பார்த்தா லிங்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்னொன்று, சிஎஸ்சி மூலமாக போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ரெண்டுத்தில் இது பண்ணாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு தான் அப்டேட் பண்ண அவசியம் கிடையாது, நார்மலாக நீங்கள் ஓடிபி மூலமாக கூட நீங்கள் இகேவைசி அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வந்து பார்த்தா தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 12வது தவணை உங்களுக்கு வந்து கிடைக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிஎம் கிசானில் இகேவைசி அப்டேட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து வேளாண் உற்பத்தியாளர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன்னா, பிஎம் கிசான் இகேவைசி வந்து பார்த்தா அப்டேட் பண்ணுறதுக்கு ஜூலை 30ஆம் தேதி லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் அதை திரும்ப அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகஸ்ட் 31 வந்து பார்த்தா கடைசி டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் இகேவைசி அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் மாரி மத்திய அரசு சார்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 12வது தவணை வேணால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தா இகேவைசி அப்டேட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இகேவைசி அப்டேட் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு ஆன்லைனே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணுறீங்க, pmkissan.govt.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இகேவைசின்னு. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி இகேவைஸ் ஆல்ரெடி டன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆச்சுன்னா உங்களுடைய பிஎம் கிசான் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணிட்டு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்ல, கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும். ஒருவேளை நீங்கள் உங்கள் ஆதார் நம்பர் சர்ச் பண்ணி நீங்கள் ஸோ டேரெக்டாக நீங்கள் அடுத்து மொபைல் நம்பர் கேட்டுச்சுன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்து சர்ச் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் ஆதார் நம்பர் வந்து கேட்கும். ஸோ ஆதார் நம்பர்ன்ற மொபைல் நம்பர் வந்து கேட்கும், அந்த மொபைல் நம்பர் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி வந்து கொடுத்தா போதும், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதும், உங்களுக்கான இகேவைசி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அப்டேட் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா இகேவைசி அப்டேட் பண்ணாமல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தா நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இகேவைசி அப்டேட் பண்ணுறது அதுக்கான வீடியோ கால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவோம், அதை பார்த்துறீங்க. இகேவைசி அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாங்க நம்ம லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.